ஆன் தி வே. உடனே ஏதாச்சும் ஒரு நியூஸ் சேனல் ஆன் பண்ணு. இந்த நாயங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல சார். வரணி பாக வேண்டியது பாரு. ஒரு பொண்ண காப்பாத்த எனக்கு துப்பு இல்ல. அப்புறம் நான் அனாதை இல்ல வச்சு என்ன சார் யூஸ்? நான் உடனே அங்க போறேன். எங்க சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வரணி பங்கு நான் உங்களை அங்க மீட் பண்றேன். பரதன் ரீரூட் சார், ட்ரிப்ளிகேட் போனோம் உடனே. ட்ரிப்ளிகேட் போனோம் ரீரூட் பரதன். ஓகே சார். எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி டைட்டன் பண்றது. அவங்க எல்லாரும் இது எல்லாமே எதிர்கட்சிகளோட சதி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. அதனால நீங்க ஒண்ணு பெருசா கண்டுக்காம விட்டுருங்க தம்பி. ஹலோ தம்பி. டிஜிபி, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. யார் அரெஸ்ட் பண்ணுமோ பண்ணுங்க. எல்லா ஏரியாலையும் இந்த கலாட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 6 மணி நேரம் கொடுங்க சார். அவ்வளவு டைம் இல்ல, நிறைய உயிர் போயிடும். மகேந்திரன் சார், நான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறேன். கரெக்டான முகர். ஏன்னா தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுனா மக்கள் கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. உடனே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் கையில இருக்கிற செல்போன் பிரஸ் தான். பிரஸ் மீட் இப்ப கொடுக்க போறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அப்பாவும் மக்கள். என்னோட அப்பாவும் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வினோதன் ஒரு கேஸ்ல குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்க மதிக்கிறோம். அவரை வெளியே கொண்டு வரதுக்கு வக்கீல்கள் எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இத ஒரு காரணமா காட்டி சில எச்ச பொறிக்கீங்க.
கொலை கொள்ள அடி தட்டின்னு ஊருக்குள்ள ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸுக்கு தீ வச்சு அநியாயமா ஒரு ஸ்கூல் போட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு இறந்து போயிருக்கான். இங்க பாருங்கடா டே, இவனுங்க எங்க கட்சி ஆளுங்களா இருந்தாலும் சரி, ஏ ஒரு எம்எல்ஏ எம்பி ஆ இருந்தாலும் சரி, கண்ட இடத்துல சொருநாய் மாதிரி சுட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன். எவனாவது எங்கேயாவது வயலன்ஸ் பண்றத பார்த்த காலி பண்றேன். நான் இப்ப எங்க கட்சி ஆளுங்களோட சார்பா ஒரு சவால் விடுறேன். திரு வினோதன் மேல் அன்பு வச்சிருக்கிற ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சிக்காரர்கள், நான் உட்பட இப்போல இருந்து 3 நாளைக்கு தலைவரோட கைதை எதிர்த்து வீட்டு கொடியே உட்கார போறோம். அது என்ன போராட்டம் சார்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்வானுங்களேன். உள்ளிருப்பு போராட்டம். உள்ளிருப்பு போராட்டம். திரு வினோதனோட உண்மையான பக்தர்கள் இப்போல இருந்து 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயோ கட்சி ஆபீஸ்குள்ளேயோ தான் இருப்பாங்க. அதையும் மீறி மக்கள் எவனாவது கலவரம் செய்யறத பாத்தீங்கன்னா நீங்களே கல்லடிச்சு கொண்டுடுங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, 3 நாள். எப்படி 3 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒரே இன்டர்வியூல இவ்வளவு பணத்தை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் பாட்டு கலவரத்தை நினைச்சிட்டு போயிட்டாரு. இப்ப இதனால நான் ஆபீஸ் போனோம். கலவரத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, பட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காரு. புது சிஎம் இப்படி பேசிட்டாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது சிஎம் அந்த ரவுடி தம்பி நல்லா இருக்கட்டும்.